பாலைவனம் போல் காட்சியளிக்கும் காமராஜர் நினைவிடம். இந்த மாபெரும் கல்வி தந்தையின் நினைவிடத்தை பார்க்கும் போது இரத்த கண்ணீர் தான் வரச் செய்கிறது. எந்தவித பராமரிப்பும் செய்யாமல் நுழைவு வாயிலில் இருபுறமும் குப்பை கிடங்கு போன்றும் அலங்கார செடிகள் தண்ணீர் இல்லாமல் கருகி ஒரு மகத்தான பெருந்தலைவரின் நினைவிடத்தில் அவல நிலை கேள்வி கேட்க தேர்தலை காரணம் காட்டி தலைவர்களுக்கு மரியாதை செலுத்த அனுமதி கிடையாது என கூறினர். அதற்கு அந்த அமைப்பினர், தமிழகத்தில் தான் தேர்தல் முடிந்து விட்டதே, பிறகு ஏன் அனுமதிக்க மாட்டீங்க என கேள்விகளால் அதிகாரிகளை துளைத்தெடுக்க, அதற்கு அந்த அதிகாரியோ, இவர் தமிழ்நாட்டோட தலைவர் இல்லை, தேசிய தலைவர் என சொல்ல மறுபடியும் அந்த அதிகாரி மாட்டிக்கொண்டார். நீங்களே தேசிய தலைவர் என சொல்லும் போது தேசிய தலைவரோட நினைவிடம் இப்படித்தான் பராமரிப்பு இல்லாமல் இருக்கலாமா என அதிகாரிகளை வருத்தெடுத்தனர் அந்த அமைப்பினர். மேலும் நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் சாலையில் உட்காருவோம் என அந்த அமைப்பினரின் ஆவேச கேள்விகளுக்கு பதில் சொல்ல திணறிய அதிகாரிகள் கடைசியில் இரண்டு இரண்டு பேராக பார்வையிட அனுமதித்தனர்.
பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி வழங்க மறுத்துவிட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. காமராஜர் நினைவிடத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் இன்று அதாவது காதலர்கள் ஒன்றிருக்கக்கூடிய இடமாக கேவலப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆனா இன்று கடற்கரை இருக்க நினைவிடங்கள் எல்லாம் பச்சை பசியல் என்று மக்கள் வரக்கூடியதாக இருக்கு. இந்த அளவுக்கு அரசாங்கம் கேவலப்படுத்துகிறது காமராஜர், இது கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இதை சீர் செய்யவில்லை என்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கு. காமராஜர் நினைவிடத்தை பார்த்து நாடார் அமைப்புகளை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் தங்களுடைய மனக்குமுறலை என்றும் இது போன்ற சம்பவங்களை பொறுத்து கொள்ள முடியாது எனவும் தனது ஆதங்கத்தை முன்வைத்தார். கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜனுடைய நினைவிடம் சென்னை கிண்டியில் இருக்குது. இங்கே வந்து பார்க்க வரக்கூடிய பார்வையாளர்கள், காமராஜனுடைய தொண்டர்கள், எங்களை போன்றவர்களுக்கு, அமைப்பின் இயக்கத்தின் தலைவர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மிகவும் காமராஜனுடைய நினைவிடம் அவ்வளவு ஒரு பாலைவனம் போல், ஒரு குப்பை கிடங்கை போல் காட்சியளிக்கக்கூடியதை புகைப்படங்களாக எடுத்து எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். கல்வி கடல் காமராஜனுடைய நினைவிடம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது என்பது, அதை நாங்கள் ஒட்டுமொத்த முக்கியமான நாடார் இயக்கத்தினுடைய, காமராஜனுடைய அரசியல் இயக்க தலைவர்கள், நாடார் இயக்கத்தினுடைய தலைவர்கள் இன்றைய தினம் பார்வையிடுவதற்காக தான் வந்தோம். அது எப்படி இருக்கிறது, எப்படி அடுத்த கட்ட முயற்சிகளை அரசுக்கு நாம் எப்படி கொண்டு போகலாம் என்று. ஆனால் காவல்துறையினர் தேர்தல் நேரம் என்ற காரணத்தை, ஏதோ ஒரு காரணத்தை காட்டி எங்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து, குறிப்பிட்ட ஒரு மணி நேரமாக உள்ளே நுழைய விடாமல் காவல்துறையினர் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டார்கள். அது ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் தேர்தல் அதிகாரிகளிடம் பேசும்போது அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறிவிட்டார்கள். அங்கு உள்ளே சென்று நாங்கள் பார்க்கும்போது மிகவும் ஒரு கேவலமான சூழ்நிலை இருக்கிறது. அந்த செடிகள்லாம் வந்து ஒரு தண்ணீர் கூட, அந்த ஊழியர்கள்லாம் உண்மையில் அங்கே பணியாற்றுறாங்களா என்னென்னு தெரியல. இது மட்டும் இல்லை, காமராஜருடைய நினைவிடத்தை மிகப்பெரிய ஒரு தொகையை வாங்கி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் பார்க்கிங்காக அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனத்துடைய பஸ்ஸுகளை அங்கே நிப்பாட்டுவதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. அதற்கான ஆதாரமும் இருக்கிறது. அந்த நினைவிடத்தை சுற்றி மிகப்பெரிய அளவில், அதாவது காண்டம் மற்றும் அந்த குளிர்பான பாட்டல்களுடைய பிளாஸ்டிக்குகள் மிகப்பெரிய அளவில் குமிஞ்சு கிடக்கிறது. அதனால் இங்கிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரிகிறது என்றால், ஒரு நாள் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அங்கே பணியாற்றவில்லைங்கிறது முதல்கட்டமாக எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. காமராஜர் நினைவிடம் மிகப்பெரிய ஒரு மோசமாக இருக்கிறது. சென்னை காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய, மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நினைவிடங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஜொலித்து கொண்டிருக்கிறது. கல்வி கடவுள் காமராஜனுடைய நினைவிடத்தை மட்டும் எந்த ஆட்சிக்கு, எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் கல்வி கடவுள் காமராஜன்
நாங்கள் பத்திரிகை செய்தி கொடுத்ததுனால காவல்துறையினர்கள் ஒரு 50 மேற்பட்ட காவல்துறையினர்கள் எங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தேர்தல் நேரம், ஒரு 10 பேர் கூட ஒன்றாக கூடக்கூடாது அப்படிங்கிற வகையிலே அவர்கள் வந்து தவறான ஒரு விஷயத்தை கையாண்டிருக்கிறார்கள். இதை வந்து காவல்துறையை வந்து தமிழ்நாடு நலசங்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் வந்து பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் வந்து 9 ஆண்டுகாலம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர், இந்த தமிழகத்தை 9 ஆண்டுகாலம் பொற்காலாட்சி செய்தவர், அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மக்கள் தலைவருடைய நினைவிடத்தை இந்த அளவுக்கு மோசமாக இவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் என்பது வருத்தப்படக்கூடிய செய்தி. இது ஒட்டுமொத்த தமிழர்கள் மனதிலும் வேதனை தரக்கூடிய செய்தி. உடனடியாக தமிழக அரசு அந்த பூங்காவாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளாக இருக்கட்டும், எல்லாமே புதுப்பித்து தூய்மைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்களெல்லாம் நாடார் அமைப்புகள் பிரதமர் காமராஜர் தொண்டர்களாக இணைந்து நாங்களே தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டத்தை விரைவில் நடத்த இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலையை எல்லாம் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மாற்றி மாற்றி இவங்க வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாட்டுக்காக உண்மையாக உழைத்த, மக்களுக்காக உண்மையாக உழைத்த ஒரு தலைவருடைய நினைவிடத்தை இவர்கள் சரி செய்கிறதுக்கு மனசு வரவில்லை என்பது வேதனைக்குரிய விஷயம், வெக்கப்பட வேண்டிய விஷயம். தமிழக அரசு உடனடியாக இதை செய்து தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை தமிழ்நாடு நாடாசங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இனியாவது தமிழக அரசு விழித்து கொண்டு இது போன்ற செயல்கள் இனி நடக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு விழித்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. விழித்துக் கொள்ளுமா தமிழக அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம்.